हेलो फ्रेंड्स, वेलकम टू अरिवी ट्विस्ट इन टेस्ट। नम्ब इनके नंदु ग्रेवी चटी नाट स्टाइल ला नंदु ग्रेवी से ये पोरों दीपावली स्पेशल कागा चटी नाट नंदु ग्रेवी। इंद नंदु ग्रेवी से ये तुम मुनाडी नम्ब ना पना ना नंदा वंदे वड़े करते कम मुनाडी फर्स्ट क्लीन मनेर ना अनाल नम्ब मधुल नंदे क्लीन मनी पों अदक पाकल मोदे वाश् पड़ा इंब नंबर क्लीन पड़िया अंद ना उड़चाच समक नाम पड़ो இந்த நண்டோட ஓடு இருக்கு பாத்தீங்களா, சும்மா இதுல லைட்டா இப்படி உடைக்கணும். அந்த இத ஒரு ஹோல்ஸ் மாதிரி போடணும், அப்பதான் மசாலா வந்து உள்ள இறங்கும் நண்டுக்குள்ள. அது என்ன பண்ணணும், லைட்டா லைட்டா அந்த ஓட அடி வச்சுக்கணும், அப்பதான் வந்து இந்த மசாலா வந்து உள்ள ஏறும். இந்தமாரி ஒரு ஹோல்ஸ் மாதிரி போடுறோம். லைட்டா ஒரு ஹோல்ஸ் போட்டா போதும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டா போதும், மசாலா எல்லாம் உள்ள இறங்கிடும். அதுக்காக நம்ம நண்டு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி உடைச்சிக்கணும் லைட்டா. அதே மாதிரி இதெல்லாம் உடைச்சிட்டு நண்டை வந்து க்ளீன் பண்ண கூடாது. நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சமைக்கிற டைம்ல இந்த ஓடெல்லாம் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். முழுசா போடணும்னா இப்படி முழுசா போட்டுக்கலாம், இல்ல ரெண்டு பீஸா போடணும் அப்படினா சிம்பிள். இப்போ ரெண்டு பீஸ், இதுக்கு அப்புறம் நண்டு கழுவ கூடாது, மெயின் அதுதான். இப்போ நண்டு சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா நண்டையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு நண்டு கிரேவி செய்யறதுக்கு ஒரு ட்ரை ரோஸ்ட் பவுடர் அரைக்கணும். அதுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா, மிளகு ரெண்டு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், லவங்கம், இதெல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட். அது வறுத்து நம்ம இதை பவுடரை அரைச்சிக்கணும். அதுக்கு இப்போ ஒரு ஃபேன் வச்சாச்சு, ஃபேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலாலாம் போட்டு வறுத்துடலாம். இதெல்லாம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சோம்னா இந்த மாதிரி பவுடர் போடணும். அதில் மிளகு, சீரகம், பட்டை, காஞ்ச மிளகாய், தனியா, இதெல்லாம் போடணும். எந்த செட்டிநாடு ஐட்டம் நீங்கள் செஞ்சாலும் முதல் இதுதான் மெயின். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் பண்ணிவிட்டு தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அதனால் ஃபஸ்ட் நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதை பவுடர் பண்ணிப்போம். இப்போ மசாலா வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா வறுத்த மசாலா சூடு ஆறிடுச்சு, இது நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நண்டு கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தை ஏற்றியாச்சு. நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை,
எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ பாத்திரம் காஞ்ச உடனே இதில் வந்து நம்ம செக்கு எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. இப்போ நம்ம சட்டி காஞ்சாச்சு. இதில் வந்து நம்ம கடலை எண்ணெய் ஒரு 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா தாராளமாக இருக்கணும் நண்டு கிரேவிக்கு. எண்ணெய் காயட்டும். இதில் நான் சொன்ன மாதிரி 2 தக்காளி பேஸ்ட்டு, 2 வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வறுத்தரிச்ச மசாலா இதெல்லாம் இருக்குது. இப்போ எண்ணெய் காயுது. இதில் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிக்கிறதுனால கடுகு போட்டு தாளிச்சுக்குங்க. கடுகு போடலாம், இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமாக இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே கீறி வச்ச பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். பொதுவாக எல்லா எந்த செட்டிநாடு ஐட்டம் நீங்கள் எது செஞ்சாலும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு நம்ம வறுத்தரிச்ச மசாலா. இதே சைடில் நீங்கள் சிக்கன் மட்டன் எதுனாலும் பண்ணலாம். நம்ம செய்கிறதுக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இந்த ஸ்டேஜ் வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வதங்கின பிறகு ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்ம அடுத்தது இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்ச பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் பேஸ்ட் நம்ம இப்போ இதில் சேர்க்கணும். சேர்த்து இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். நம்ம அரைச்ச வெங்காயத்தை போட்டோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டுடணும். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கணும். இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும். இப்போது இந்த நம்ம போட்ட தக்காளி நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட். இப்போது வீட்டில் நீங்கள் தனியாக மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருந்தாலும் போடலாம். இல்லை வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள். நான் வந்து வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். இது வந்து வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டிருந்தாலும் போடலாம். இல்லை இந்த மாதிரி வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் நம்ம மஞ்சள்லாம் போட்டு அரைக்கிறதுனால இதுக்கு தனியாக நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே வந்து மசாலில் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் காரம் இருக்கும். இது வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள். அது வந்து நண்டு 1 கிலோன்றதுனால பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ அந்த மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதுவும் கொஞ்சம் இப்போவே சேரணும். நம்ம அரைச்ச மசாலாவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணனும் இப்போ இது mix பண்ணியாச்சு இப்போ வந்து இது ஒரு கொதி வரட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நண்டு வந்து வேகணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை नगर मसाल ना ग्रेवि एप्डी कंसिस्टी वरण इतना को वरुद नम कट ना सेतल इंब ग्रेवि वो ना कुछ स्टेज नंब उपरी पातकेंगे उपरी पाते इमक ना सेत इं नमक ना वो ग्रेवि सेताची ना अल्ती विड़ ना अभी ना वो मुल्क कुछ अल्ती विटिंग ना रुम नवश्यम कुछ नेर कुछ ना मसा ना कुछ नंब वो नंबर ना सेतको நண்டு வந்து போட்ட உடனே கலர் மாறும் கொஞ்ச நேரம் கழிச்சு கலர் மாறும் கலர் மாறுனே நம்ம கிரேவி நண்டு கிரேவி செட்டிநாடு நண்டு கிரேவி ரெடி ஆயிடும் இதல வந்து நம்ம வரத்தச்ச மசாலால மிளகு சீரகம் மற்ற கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு இருக்கோம் அதனால காரம் கரெக்டா இருக்கும் இதுக்கு மேல நீங்க தனியா மிளகு தூளோ ஏதோ நம்ம சேர்க்க தேவையில்ல इवपड़ा पिटिक स्टेज अरचि ऊत्व अरचि ऊतल नंब से वो चटीना नंबर ग्रेवि ना पड़ोल अब पड़ेवें वो मसा वरकोद अच्छा कट पड़ी वरत पटीन अदस्ट अब ना ग्रेवि को नम्ब ग्रेवि ना स्टेज கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை மேல தூவி விட்டுறலாம் திக்னஸ் இது வந்து திக்னஸ் இன்னும் திக் வேணும்னா ஒரு 2 நிமிஷம் விடுங்க இல்ல எப்படியே நல்லா சாதத்துல போட்டு சாப்பிடணும்னா இந்த ஸ்டேஜ்ல கூட நம்ம இத இறக்கி வச்சிரலாம் நம்ம செட்டிநாடு नंडु ग्रेवि रेडी आई नम स्टव आफ पड़ा ग्रेवि रेडी आव आफ पड़ा इं रेसिपी वंडरफुला रेडी आटीना नंडु ग्रेवि नहीं என்னோட வீடியோவை நீங்க தான் முதல் முறையா பாக்குறீங்கனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் யூ फ्रेंड्स தேங்க்ஸ் फ्रॉम அறிவு ட்விஸ்ட் இன் டேஸ்ட்